என்ன கொடுக்கறதா இல்லை வீட்டுக்கா? இது ரெண்டு சேர்த்து எவ்வளோ வருது ஒரு ரேட் கரெக்டாக சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோழி பார்க்க வந்து கோழி எடுக்க போகிறோங்க. அதாவது ஒயிட் சேவலாக இருக்குது சொல்லியிருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் வேலையே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் தாங்க போகிறோம். யார் யார் போக போகிறீங்கன்னா நானே என்னோடய அங்கிள், ஸோ அப்புறம் அங்கிளோட மச்சான், அப்புறம் எல்லாம் போக போகிறோம். ஸோ போகையில் ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில் எங்கே எப்படி போகிறோம் என்ன போகிறோம் நல்லா சொல்கிறோம். ஸோ அப்படியே நம்ம கிளம்புறோங்க. இப்போது அங்கிள் தலையில் மாட்டிடலாம் ஹெல்மெட்டை. ஸோ நாங்கள் மெயின் ரோட் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கோழி எடுக்க தாங்க போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் சேவலில் ஒரு நாலஞ்சு இடத்துல பொருள் சொல்லியிருக்காங்க, அப்படியே பார்க்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணி வச்சிங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜிகே பிரதாஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கோழி எடுக்க போகிறது என்ன ஏதுன்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் வீடியோ. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரிலேருந்து ஒகேனக்கல் போகிறோம் இல்லைங்க. ஒகேனக்கல் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸு, பயங்கர ஃபேமஸ் நம்ம ஏரியாவில் இருந்தாங்க. ஸோ அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தர்மபுரிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ மெயின் ஏரியா சொல்லணும்னா இண்டூருங்க எங்கள் பக்கம். ஸோ இண்டூர்னால மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இண்டூருக்கு முன்னாடி நம்ம மருதமல்லி பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போகணுங்க நம்ம வில்லேஜ் தான். இப்போ நம்ம அங்கிள்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம் தாங்க வந்திருக்காப்புல. ஸோ நம்ம இங்கேருந்து கோழிங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு 2-3 இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒயிட் சவுல் ஆல்ரெடி சொல்லியிருந்தாருங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி நாங்களும் ஒரு 2 டைம் போயிருக்கோம். ரேட் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அந்த டைமில் கட்டுப்படி அவ்வளோ ஒரு டைம் அங்கிள்ஜியும் தனியாக போயிருக்காப்புல. அன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றனால அன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் வந்து, ஸோ அந்த ஃப்ரைடேன்றனால ஒரு சில இடத்துலலாம் கோழி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் அந்த மாதிரி பார்க்குறோங்க. ஸோ நம்ம சாணிக்கு ஓகே அப்படின்ட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து அங்கே போகலான்ட்டு அங்கே தாங்க போயிட்டுருக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து இண்டூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. இண்டூர் இங்கேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் ஆர் 6 கிலோமீட்டர் போகணுங்க. இதை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கட் ஆகணும். ஸோ இத்தாங்க இண்டூர் மெயின் ஏரியா. இந்த வழி தாங்க இங்கேருந்து கட் ஆகி அப்படி நம்ம உள்ளே போகலாம். காரை நம்ம அக்கிச்சு காரை பார்த்துட்டு நிற்கிறப்பல போங்க. அப்பா ரோடு நல்லா வழியில் போ. நாமளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொந்தார் பிளஸ் அந்த வீடியோவும் போடலீங்க. ஆல்ரெடி ஒரு டைம் வேறு ஸ்ட்ரைக் ஒன்று வந்துச்சுங்க நம்ம சேனலுக்கு. இன்னொரு 2 ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் க்ளோஸ் ஆகிடுங்க. அதனால தாங்க சந்தை வீடியோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேங்க. கோழி மட்டும் இந்த ஆடு மாடு இதெல்லாமே போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோழி வீடியோ தாங்க கொஞ்சம் வந்து என்ன ரீசன் என்ன எதுன்னுட்டு ஒன்றும் தெரியலைங்க. கோழி வீடியோ சந்தை வீடியோவில் கோழி வீடியோ போட்டாலே ஸ்ட்ரைக் வருதுங்க, அதுதாங்க ஒரு பிரச்சனை. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் சந்தைங்க இந்த வெஜிடபிள் அந்த மாதிரி சந்தைங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெயற்கிழமைனா கோழி சந்தை நடக்குங்க. நம்ம ஏரியாவில் 2 டைம் நடக்குங்க, அதாவது சண்டேவும் நடக்கும் வெயற்கிழமையும் நடக்குங்க நம்ம ஏரியாவில். சண்டே பார்த்திங்கன்னா அந்த மாடு ஆடு இதெல்லாம் அந்த சண்டே நடக்கும். அன்றைக்கி கோழி சந்தையும் நடக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 சிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோங்க. அதை அந்த வீடியோவும் போட்டிருங்க பாருங்கள். வீடியோ வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா கார்ட் கொடுக்குறேன் வீடியோக்கு மேலே பாருங்கள். சிக்ஸ் வேணுனாலையும் கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம், இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. அது நம்ம எடுத்த இடம் பார்த்திங்கன்னா முறப்பூருக்கு அந்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்கும். நம்ம அங்கிள் ஜீவெல்லாம் ஆலமரத்துக்கு அடியில் யோசிக்கிறப்பையும் கற்றுட்டு யோசிக்கிறேன்ட்டு போயிட்டே இருக்கிறப்பில் யோசிச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். யோசிச்சு அதை செயல்படுத்த போகிறாமா, இவர் உட்காந்து யோசித்து அதை செயல்படுத்தி விடிஞ்சிடும் நாளைக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் நடக்குங்களட்டுங்குது. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டுங்க நம்ம. நம்ம காட்டுக்குள்ளதாங்க போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா ரொம்ப வில்லேஜுங்க அங்கே. நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா நாகர்குடலுங்க.
இங்கே ஒரு டவுன் இருக்குங்க. ரோடு வேற இருக்காது கொஞ்சம் தூரம் இதில் தாங்க போய் ரெண்டு பட்டா சேவல் ரெண்டு பட்டா ஒரு சேவல் இருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே வேற இடத்துக்கு அப்படி ரேட்டு கட்டுப்படியா எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை அதை பார்த்துட்டு அப்படியே வேற இடத்துக்கு எடுக்கலாம். ரொம்ப ரோடு சின்ன ரோடு இது இன்னொரு வழி இருக்குங்க தாரோடு இருக்குங்க அதில் போனோன்னா சுற்றிட்டு வரணுங்க ரொம்ப தூரம் இதுனால் பக்கம் டக்குன்னு போயிடல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தூரம் தாங்க இங்கே ரோடு இருக்காது அதுக்கப்புறம் ரோடு இருக்குங்க கொஞ்சம் இந்த மேடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரோடு இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி சைடா ஜிக்கே தூக்கிரும் போது முன்னாடி சைடா அதுக்குதான் முன்னாடி சைடா இப்ப இருக்கியா இதே வேகத்துல ஒட்டணும் வச்சுக்கா கரெக்டா 8 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் ரெண்டு லிட்டர் போட்டா 90 கிலோமீட்டர் போகும் இந்த வேகத்துல இங்கே கூட ரோடு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ஒரு இடத்துக்கு போனாங்க அதை கொந்தாரப்பள்ளி சந்தையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகலானுங்க கோயில் எடுக்க போகலான்னு போனோங்க. அங்கே வந்து ரோடே இல்லைங்க வெறும் பாறைங்க அந்த பாறை மேலே வண்டி ஏற்றிட்டு போகிறாருங்க நம்ம அங்கிள்ஜி எல்லா இடத்துக்கு வண்டி வாங்கிறது ஓட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வண்டி பாறை மேலே ஏறி போகுதுங்க. இங்கேயாச்சும் ரோடு இருக்குது ஒன்றும் பிரச்சனை நாங்கள் போனது எனக்காக தாங்க அங்கே அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம் அந்தமாரின்ட்டு அங்கே போனோங்க. ஸோ அங்கே வீடியோவும் எடுத்துங்க ஆனால் அந்த வீடியோவும் போட முடியலைங்க நாங்கள் போனதும் ஆள் இல்லைங்க. ஸோ அங்கே அவங்க போய் பார்க்க சொன்னாங்க போய் பார்த்துட்டு அங்கே கீழே அப்படி இன்னொருத்திருந்தாங்க அங்கேயும் போய் பார்த்துங்க அங்கே வீடியோவும் எடுத்துங்க. அந்த டைம் தாங்க ஸ்ட்ரைக் வந்துச்சு வீடியோ போட முடியல இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்கு ஜாயின் ஆச்சுங்க இப்போ தாங்க அவ்வளோதாங்க வந்துட்டுங்க அது கொஞ்சம் தூரம் போனால் அவங்க வீட்டை நாங்கள் போயிடுவேங்க. நம்ம போய்ட்டு பொருள் இப்போது என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொருள் ஒயிட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே ஒயிட் பட்டா அப்போது நாங்கள் பார்த்தப்ப. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டா ஒரு ஒயிட்டு சேவலுங்க அதோடய ஃபாதரும் ஸோ மூணுமே ரேட் பேசியிருந்தாங்க அப்போ வந்து ரேட் அதிகமாக சொன்னாங்க அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க நம்ம. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ட்டு பார்க்கலாம் அங்கே தாங்க தம்பி இங்கே ரெண்டு ஒயிட் பட்டா இருந்துச்சு இருக்குதா இல்லையா கொடுத்துருச்சா
ஒன்று எப்போ கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுத்தீங்க? ஒயிட்டா உச்சி பூ இருந்தாதா? தினம் கொடுக்கறதா இல்லை வீட்டுக்கா கொடுக்கறது தானே? சிக்கி உண்டாட்டமே இருக்குது. இது எவ்வளோ வருது ரேட்டு? இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்தவங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்தவங்க தான் ராகவும் கூட அவன் தானே கொடுத்தது அந்த அந்த இதோட அப்பாவை. ம், இது மாதிரி ரெண்டு டைமும் மூணு டைமும் வந்தங்க. ஃபோன் பண்ணுறியா? டே ஜிக்கு செல், இன்றைக்கி தான் 12th ரிசல்ட்டா உனக்கு? எவ்வளோ மார்க்கு? ஆ, எப்படி ஒன்று பாஸா? அடுத்து என்ன பண்ணுற? ஆ, என்னடா அத்தா, என்ன காலேஜில் என்ன குரூப் எடுக்கலான்னு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். பயா இது 12th கம்ப்யூட்டர் குரூப்பா? ஹலோ, கொடுப்பா போன கடுப்பாயிரும்டா. ஹலோ, ஆ, நீ மணி பேசுறேன் நானு. இது அத்தான் பட்டா பார்க்க தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு டைமும் மூணு டைமும் வந்திருக்கோம் நாங்கள் இங்கே. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்துங்க. சரி, வெள்ளிக்கிழமை கொடுக்கறதுலன்ட்டாங்க அந்த அம்மா. திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுங்க. ரெண்டு மூணு டைம் வந்தங்க. எது எது? ம், இது ஒன்று அண்ணனுங்கிறது ஒன்று. ம், பெருசு ஒண்ணுக்குது ஒயிட்டு, சின்னது ஒண்ணுக்குதுங்களா? அது பெருசு என்ன ரேட் வருது, சின்னது என்ன ரேட் வருது? கரெக்டு தான் இருந்தாலும் செங்கருப்பு விற்கிறது இல்லைங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, அது தப்பு இல்லை ஒன்றும். இப்போ இருக்கிற மார்க்கெட்டு இல்லை, இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்க்கு கம்மியாக கொடுத்தா தானே விற்க முடியும். ஏன்னா நாமளும் எடுத்துகிட்டு போயிட்டு விற்கணும்ல, ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு ரெண்டு, இதோ இப்போட 4th டைம். இது ரெண்டு சேர்த்து எவ்வளோ வருது, ஒரு ரேட் கரெக்டாக சொல்லுங்க. சரி, இப்படியே நாங்கள் ஒரு வேலையை வந்தோம். சரி, அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு. சரி, நாங்கள் பிடிச்சி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோங்க. பிடிச்சி பார்த்துட்டு இப்போ ஃபோன் பண்ணுறோம், ஒரே 10 நிமிஷம். சரி, நான் பண்ணுறேன், இருங்க. சரிங்க. என்னது இது? ஈ இக்கே